कविदानकिगगेसरि वेदान्ताचार्यवद्योमे सन्निधत्तां सदाहृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणनिधित्वैवाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधितरदश्चाध्येश विघ्नस्वराट् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदा मिथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामिकृते किंवा परीरिश्वरः सद्यो हृद्यवरुध्यदे प्रगतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहू रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदिदीर्षतां तमूर्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्रीयःपदियान भगवान् பல லீலைகளை செய்யணுங்கிறதுக்காக அனுக்ரஹாய பக்தானாம் என்று பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக மணிசர்க்காய் படாதனப்பட்டு என்று சொல்றா போல ஒரு ஒரு ஒவ்வொரு ஜீவனையும் கரையேற்றியே தீரணும்னு பகவான் சங்கல்பம் பண்றான். அதற்காக பல அவதாரங்கள் எடுக்கிறார். பகவானுக்கும் ஜீவனுக்கும் ஒரு போட்டியா? என்ன போட்டி என்று கேட்டா, பகவான் வந்து ஒரு ஜீவனை பிடித்தே தீருவேன் என்று பகவானுடைய சங்கல்பம். ஜீவனுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, பகவானுடைய கையில அகப்படுறதே இல்லை அப்படின்னு. இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பா? பகவான் தான் ஜெயிப்பான். என்னதான் ஜீவன் லௌகீகமா எவ்வளவு தூரம் போனாலும் கடைசியில அவனுக்கு ஒரு மாற்றம் தேவை என்று வரும் பொழுது சத்சங்கத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பகவான் என்ன பண்றார்? ஆங்காங்கு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிடுறார். அப்ப அந்த சத்சங்கத்தை கிடைத்தவன் அதுல போய் பலனடைந்து பகவானிடத்துல வந்து பிடிபடுறான். அப்போ பகவானை பார்த்து நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லுவான்.
அதனால இந்த இடத்துல அப்படிதான் பகவான் தான் அவதாரம் பண்றதே அதுக்காகத்தான், சம்சாரிகள கரையத்தனுங்கிறதுக்காக தான். தன்னுடைய அவதார லீலைகளெல்லாம் உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி அந்த லீலைகளை கேட்பதனாலேயே ஒரு ஜீவன் சத்கதியை அடைவான் என்கின்ற ஒரு கருணைக்காகத்தான் பகவான் வந்து அவதரிக்கிறது. அப்படிதான் கிருஷ்ணாவதாரத்திலையும் தன்னுடைய லீலைகளை பகவான் வெளிப்படுத்திகிட்டே இருக்கான். ஸ்ரீ ராமாவதாரத்துல தன்னை மனுஷன் மனுஷன்னு சொல்லிகிட்டே வந்த ராமர், கிருஷ்ணாவதாரத்துல தன்னை மனுஷன்னு எங்கேயுமே சொல்லல, தன்னை பகவான் தான் காமிச்சுட்டு வர்றார். மனுஷனா இருந்து தர்மம் சத்தியத்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு 11,000 வருஷம் தேவைப்படுறது ராமர். தெய்வமா இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு 125 வருஷத்திலேயே தான் நினைக்கிறத சாதிச்சிடறான். அதனால அந்த கிருஷ்ணாவதாரத்துல நேற்றுக்கு நாமகரணம்ங்கிற லீலையை கேட்டோம். இன்றைக்கு அவனுடைய மற்ற லீலைகள் எல்லாம் சிரவணம் பண்ண போறோம். காலேன பிரஜதால்பேன கோகுலே ராமகேசவௌ. பகவான் வந்து ராமா கிருஷ்ணான்னு யசோத நந்தகோபன் யார் கூப்பிட்டாலும் இவா ரெண்டு பேரும் வந்துடுவா. பொதுவா குழந்தை அப்படிங்கறதே அழகா இருக்கும். தாவங்கிரி யுக்மனு கிருஷ்ய சரீசிருபந்தௌ கோஷ பிரகோஷ ருச்சிரம் ரஜகர்தமேஷு தன்னாத கிருஷ்ட மனசாவன சித்தியலோகம் முக்த பிரபேதவதி வதிபேயதுரந்தி மாத்ரோஹோ. குழந்தையினாலே அழகுதான் பொதுவா. அதுலயும் பகவான் குழந்தையா வந்திருக்கான்னும் பொழுது அழகுக்கு அழகு சேர்த்தா போல. யசோதா அவனுக்கு நன்னா தலையெல்லாம் வாரி விட்டு அவனுக்கு பின்னல் பின்னி தலைய கொண்ட போட்டு மயில் பீலிகைய சொருகி கண்ணிலெல்லாம் மை தடை விடுவா, காதை குத்தி விட்டுட்டா காதுக்கு தோடு போட்டா, கழுத்துல ஹார பதக்கம், வைஜெயந்தி மாலை வனமாலை, தோல்ல தோல்வலைகளும் போடுவா, கையில கங்கணங்கள்லாம் போட்டு விரல்கள்ல மோதிரம் போட்டு இடுப்புல வெள்ளி அரணா கயர், கால்ல தண்ட கொலுசு, இவ்வளவு போடுறா. எல்லா ஆபரணத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி பாக்குறா, இவ்வளவு போடுறா. ஆனா ஒரு டிராயர் மட்டும் போட மாட்டானாம் கிருஷ்ணனுக்கு. ஏன் ஒரு டிராயர் போடக்கூடாதா அப்படின்னா, அது போட்டா அழகா இருக்காதான் அவனுக்கு, அது இல்லைன்னா தான் கிருஷ்ணா அழகா இருப்பானா. சிங்கக்னிதம் சசி ஜலத்விஜ கண்டகேப்யா கிரீடா பராவதி சலௌ ஸ்வசுதௌ நிஷேத்தும் கிரஹ்யாணி கர்த்துமபி யத்ர ந தஜ்ஜனன்யௌ சேகாத ஆபதுரலம் மனசோனவஸ்தாம். கிராமமா இருக்கிறதுனால வயல்வெளிக்கு போறதுக்கும் மாடு மேய்க்க போறதுக்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சிருப்பா. காட்டுல எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு கோடாரி மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் கிராமமா இருக்கிறதுனால வச்சிருப்பா. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், தவழ்ந்து தவழ்ந்து அந்த கோடாரி மண்வெட்டி எல்லாம் கையில எடுத்துருவான். என்னடா இப்படி போய் பண்ற அப்படின்னு அவன் கையிலேந்து அதை புடுங்கி வச்சு யசோதா அவனை மித்தத்துல உட்கார வைப்பா. அதுல உட்கார வைக்கும் பொழுது பானை பானையா ஜலம் புடிச்சு வச்சிருப்பா, அதெல்லாம் கீழே கொட்டிடுவான். எல்லா ஜலத்தையும் பிடிச்சி வச்சதெல்லாம் கொட்டிட்டியடா கிருஷ்ணா அப்படின்னு யசோதா அவனை கொண்டு போய் கலிகை பண்ற இடத்துல அந்த அறையில உட்கார வச்சுட்டு இவ அடுப்புல தாளிச்சு கொட்டிட்டு காய போட்டு வதக்கி ஒரு உப்பு போட்டுருவா.
கருவேப்பிலை எடுக்கலாம்னு இப்படி திரும்பி இருப்பா. இவ உப்பு போடுறத பார்த்த இவனும் அள்ளி அள்ளி அதுல உப்பாவ போட்டுருவானா. இப்படி பண்ணிட்டேடா கிருஷ்ணா என்று சொல்லி உடனே அவன் அங்கேருந்து அழைச்சிண்டு நந்தகோபன்கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்கோங்க குழந்தைய எனக்கு சரிபடலன்னு சொல்ல. சரி நந்தகோபன் வா, நான் பூஜை பண்ண போறேன், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண போறேன், வா போலாம் அப்படின்னு பெருமாள் ரூமுக்கு அழிச்சுண்டு போய் நந்தகோபன் எல்லாத்தையும் தொடச்சு அப்படி விளக்கு ஏற்றும் போது ஃபூனு ஊதி அணைச்சிடுறான். சரி அவனை சமாளிச்சு விளக்கு ஏற்றி பூவை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண போகும்போது இவன் தன் தலையை காமிச்சு என் தலையில போடுங்கிறான். இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் பூஜையையும் இடையூறு கொடுக்குறான். சரி இவனை கொண்டு போய் வாச திண்ணையில உட்கார வச்சுட்டு வந்தார். வாச திண்ணையில உட்கார வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல காக்கா பயங்கரமா கத்துறது உயிர் போறா மாதிரி. யசோத ஓடி வந்து பாக்குறா, அங்க ஒரு வேலி இருந்துதான், அதுல தவழ்ந்து போய் ஒரு காக்காவை இவன் கழுத்தை பிடிச்சி அதோடைய கழுத்தை பிடிச்சி விளையாடின் இருக்கான். அது கா கானு கத்துறது உயிர் போற மாதிரி. உடனே யசோத, டே கிருஷ்ணா அதை விடு அதை விடு, விட்டுடுறாத பாவண்டாது விடுடாங்கிறா. இவ கடகடன்னு போய் அவன் கைய பிடிச்சி பிரிச்சு அந்த காக்காவை விட்டுற கூடாதோ. இவ போகல, ஏன்னா இவளுக்கு அந்த காக்காவை கண்டு பயமா இருக்கு, ஆனா கிருஷ்ணனுக்கு பயமா இல்ல. இப்படி எல்லாம் நிறைய குறும்பு பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றார், கிருஷ்ணன் பண்ணின குறும்புகள் எல்லாத்தையும் புகார் அளிக்கணும் அப்படின்னு புகார் பண்ணணும்னு கோபிகைகள்லாம் வராலாம். பத்சான் முஞ்சன் கொச்சித் அசமயே குரோச சஞ்சாத்தஹாசஹாம் ஸ்தேயம் ஸ்வாத்யத்யததிபயஹ கல்பிதை ஸ்தேய யோகைஹி மத்கான் போக்ஷன் விபஜதி சசேத் நாத்தி பாண்டம் பினக்தி த்ரவ்யாலாபே ச கிருஹ குபிதஹ யாத்யுபக்ரோஷ்ய தோகான். எல்லா கோபிகைகளும் ஆயர்பாடிகைகளும் கிருஷ்ணன் மேல புகார் கொடுக்கணும்னு வரா. சுகபிரம்ம முனிவருக்கு என்ன மகிமன்னா, எத்தனை கோபிகைகள்லாம் அங்க ஆயர்பாடிகைகள்லாம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வராளோ அவாரூபமாவும் சுகரால் ஆக முடியும். இந்த புகாரை கேட்கக்கூடிய யசோதையாகவும் மாற முடியும். ஒரே சமயத்துல சாமர்த்தியம் ரெண்டும் உண்டா இருக்கு. இதுல அவர் வந்து யசோதையா ஆனாரோ இல்ல கோபிகைகளா ஆனாரோ, ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சு சொல்றார். அப்படி ஒரு எல்லா கோபிகைகளுமா சேர்ந்து வந்து யசோதைய கூப்பிடுறா. கிருஷ்ணனும் பக்கத்துல இருக்கான். யசோதை என்ன என்ன விஷயம்னா, உன் பையனை பத்தி தான் புகார் கொடுக்க வந்திருக்கோம். என் பையன் என்ன பண்ணான், அதுவா ஒருத்தி சொல்றா, அவளுக்கு வந்து 1000 பசுமாடு 1000 கண்ணுக்குட்டி வச்சிருக்காளாம். அவ தினமும் அந்த 1000 கண்ணுக்குட்டியில ஒன்னொன்னத்தையா அவுத்து விட்டு பசுமாடு கிட்ட கூட்டுன்னு போய் பாலை கறந்து அந்த கண்ணுக்குட்டியை மறுபடியும் கட்டுறது. இப்படி 1000 கண்ணுக்குட்டியையும் அவ அழுத்து விட்டு ஒன்னொன்னா அழுத்து விட்டு இப்படிதான் பண்ணுவா. ஒரு நாள் என்னாச்சு, நான் மாட்டு கொட்டாயிலேருந்து கண்ணுக்குட்டியோடைய காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் பசுமாடு கிட்ட. கண்ணுக்குட்டியோட காதை இழுத்துன்னு வரேன்னு நான் வெளிச்சத்துல வந்து பார்த்தா அது கண்ணுக்குட்டி இல்லை, உன் பையனுடைய காது. உன் பையன் அங்க இருந்தான். ஏய் என்னடா பண்ற கிருஷ்ணான்னு அவன் என்ன சொன்னா, மாமி உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன், நீ சும்மா இருக்கிறதே எனக்கு பெரிய உதவி தானே, அப்படி சொல்லாதீங்க. நீங்க காலமே இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எவ்வளவு சிரமப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒருத்தர் இருந்தா சில காரியங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, சுலபமா இருக்குமே.
சரி நீ என்னதான் என்னடா நீ எனக்கு உதவி பண்ணுவன்னு கேட்டா. நான் வேணா கண்ணுக்குட்டியெல்லாம் அறுத்து விடட்டுமான்னு கேட்டேன். கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விடட்டுமான்னு கிருஷ்ணன் கேட்டான். சரின்னு நானும் ஒத்துண்டேன். அப்போ மாமி நான் போகட்டுமா, கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு போடா, நானும் பசுமாடு கிட்ட போறேன். மாமி நான் கண்ணுக்குட்டி கிட்ட போயிட்டுமா, அட போடா. மாமி நான் கண்ணுக்குட்டி கிட்ட வந்துட்டேன், இருடா நான் இன்னும் போல. மாமி நான் கண்ணுக்குட்டி கிட்ட கயிறு அவுத்து விடட்டுமா, இருடா அவசரப்படாதடா. மாமி நான் கண்ணுக்குட்டி கிட்ட கயிறு அவிழ்த்து விட போறேன், அடே கொஞ்சம் இருடா. மாமி அவுத்து விட்டுட்டேன். இப்படி சொல்லி ஒரே நிமிஷத்துல ஒரே நேரத்துல 1000 கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான். ஒரே நேரத்துல 1000 கண்ணுக்குட்டியா? எப்படி முடியும், எப்படி முடியும்? 1000 ரூபத்தை எடுத்துட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான்னு இவளுக்கு சொல்ல தெரியல. ஆனா 1000 கண்ணுக்குட்டி அந்த அவிழ்த்து விட்ட அந்த பரபரப்புல கிருஷ்ணா 1000 ரூபம் எடுத்துட்டானா, ஒரே கிருஷ்ணா 1000 கண்ணுக்குட்டி அவுத்தானா, எதுவும் தெரியல அவளுக்கு. இருந்தாலும் அவள் இப்படி எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டதுனால எல்லாம் பசுமாடு கிட்ட பாலை குடிச்செடுத்து எனக்கு ஒரு லோட்டால கூட ஒரு சின்ன டம்ளர்ல கூட பால் இல்லை, இப்படி பண்றான் அவன் பையன். அப்ப யசோத கேட்டா, ஏன்டா கிருஷ்ணா இந்த மாதிரி கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்ட? கிருஷ்ணன் சொன்னா, நான் வந்து பகவானா அவதாரம் பண்ணி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சம்சாரிகளை இந்த சம்சார கட்டிலேருந்து அவிழ்த்து விடும் பொழுது இந்த மாமியை ஒத்தொத்தரா அவிழ்த்து விடுங்கிறா. நான் ஒத்தொத்தரா சம்சார சாகரத்திலேருந்து அவிழ்த்து விட்டு எப்பாவா கரையேற விட? நான் வந்தா ஒரு 1000 பேர், 10,000 பேர், 100,000 பேர், 1,00,000 பேர் நான் அவுத்து விட வேண்டாமா அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொல்றது அவளுக்கு புரியாது. அடுத்தவ சொன்னான், உனக்காவது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான்னு உனக்கு பால் இல்லைன்னு நீ சொல்ற, எங்காத்துல என்ன தெரியுமா நடந்தது? நாங்கெல்லாம் பாலெல்லாம் கடந்து தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி தயிரை மோராக்கி மோரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம். இந்த கிருஷ்ணன் அந்த பக்கமா போனான். கிருஷ்ணா என்ன மாமி வெண்ணெய் வேணுமா தரட்டுமான்னு கேட்டோம். எனக்கு வெண்ணெயே பிடிக்காது மாமி, வேண்டவே வேண்டாம், உடம்புக்கு ஆகாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். சரி இவன் வெண்ணெய் சாப்பிட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பானையை வச்சு கொஞ்சம் கை கால் அலம்பலான்னு திரும்பினா இவனும் காணும் அந்த வெண்ணெய் பானையையும் காணும். எங்க எதிர உட்காந்துட்டு கையை காமிச்சுட்டு வாயில போட்டு போட்டு முழுங்கிட்டு இருந்தான். குடுத்த வெண்ணெய் பிடிக்காதான், திருட்டு வெண்ணெய் தான் பிடிக்குமா இவனுக்கு. ஸ்தேயம் சுவாத்தியதிபயா கல்பிதை ஸ்தேய யோகைஹி. அதனால குடுத்த வெண்ணெய் பிடிக்காது, திருட்டு வெண்ணெய் பிடிக்கும்னா. யசோத சொன்னா, எங்காத்துல என்ன வெண்ணையே கிடையாதா, உங்காத்துல திருடுனான்னு பொய் சொல்றீங்களே அப்படின்னா. அடுத்தவ சொன்னான், உனக்காவது அவன் வெண்ணையை திருடி சாப்பிட்டுறான், எங்காத்துக்கு வந்தா என்ன பண்றான் தெரியுமா? அவன் வெண்ணெய் சாப்பிட்றதோட இல்லாம அவனுடைய தோழர்களுக்கெல்லாம் வெண்ணெய் கொடுக்கறான். அதோட இல்லாம மர்கான் போக்ஷன், குரங்கு குட்டிக்கெல்லாம் கூட வெண்ணெயை கொடுக்கறான். அப்படியா? யசோத கேட்டா, கிருஷ்ணா குரங்கு கிளாம கொடுக்குற? அட ஆமாமா, ஏண்டா கிருஷ்ணான்? நான் என்னுடைய தோழர்களையும் பார்க்கறேன், இந்த குரங்கையும் பார்த்தேன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரே ஒரு வித்தியாசம், குரங்குக்கு வால் இருக்கு, இவாளுக்கு வால் இல்லை. ஏன்னா அதுவும் தாவறது இவனும் தாவறான், அதுவும் கொறுங்கிறது இவனும் கொறுங்கிறான். அதனால ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியல, மரத்துலேருந்து தாவரதெல்லாம் பார்த்தா. மேலும் குரங்குக்கும் பாவம் யாருமா கொடுப்பா ஆகாரம், நம்ம கொடுத்தா தானே உண்டு, அதான் கொடுத்தேன். யசோத சிரிக்கிறா. அடுத்து ஒரு கோபி வந்தா, அவன் சொன்னான், உனக்காவது அவன் சாப்பிட்றான், அவன் தோழர்களுக்கு கொடுக்குறான், குரங்குக்கும் கொடுக்குறான், ஆனா எங்காத்துக்கு வந்தா அவனும் என்ன சாப்பிட்றது இல்லை, அவன் தோழர்களுக்கும் கொடுக்கறது இல்லை,
குரங்குக்கும் கொடுக்கறது இல்ல. அப்ப என்னதான் பண்றான், அந்த வெண்ணெய் பானையை போட்டு வெண்ணையோட உடைச்சிட்டான். ஏண்டா கிருஷ்ணன் அப்படி பண்ணா? அம்மா நாத்தி பாண்டம் பினத்தி, அந்த மாமிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்றது, இந்த பானையிலேந்து வர வெண்ணெய் ஒரே நாத்தமா இருக்கு. ஏற்கனவே காய்ச்சின பால்ல இருக்கிற பாத்திரத்திலேயே உர குத்தாதீங்க, புதுசா பாத்திரத்தை மாத்தி உர குத்துங்கன்னு சொல்லித்தரான் கிருஷ்ண. எப்படி உர குத்தணும்னு, பழைய பாத்திரத்திலேயே பாலை காய்ச்சினா அதுலயே நாம உர குத்த கூடாதான், அந்த பாலை வேற பாத்திரத்துக்கு மாத்தி அதை சுட வச்சு அப்புறமா அது ஆறுன பதம் பதம் பார்த்து உர குத்தணுமா, அப்பதான் நல்லா இருக்குமா அந்த தயிர். நான் இந்த மாமிட்ட எவ்வளவு தடவை சொன்ன, நாத்தம் அடிக்கிறது, இந்த பானைய மாத்துங்க, இந்த பானைய மாத்துங்கன்னு. இந்த மாமி என்ன தெரியுமா சொன்னா, எங்க மாமியார் காலத்து பானை, எங்க மாமியார் போனதுக்கு அப்புறம் இந்த பானைக்குள்ளதான் ஆவியா இருக்கா, அதனால இது ஆவி வந்த பானை, இதை விடமாட்டேன்னா. பாமா அந்த ஆவியை என்னத்துக்கு இவா புடிச்சுட்டு இருக்கணும், அதை விட்டுட வேண்டாமா, அதான் போட்டு உடைச்சேன், ஆவியும் போயிடுத்து பானையும் போயிடுத்து, இப்ப புது பானை புது வெண்ணெய் கிடைக்கும், அதனாலதான் உடைச்சேன்னா. அப்புறம் ஒருத்தி வந்தா, அவ சொன்னா உங்காத்துல இந்த மாதிரிதான் பண்ணா, எங்காத்துல எப்படி பண்றான் கேளு. இவ வந்து வேற ஊர்ல இருந்து வந்து இங்க கோகுலத்துக்கு வாக்கப்பட்டு வந்தவ கல்யாணமாய். இவ சொன்னா எனக்கு ஒரு மாமியார் ஒரு நாத்தனார் உண்டு, மாமியார் நாத்தனார் உண்டு, எங்க ஆத்துல பத்து நாளைக்கு ஒரு தடவைதான் பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது யமுனையில கொண்டு போய், அதனால துணி மூட்டைய மாமியார் தூக்கிண்டா பாத்திரம் மூட்டைய நாத்தனார் தூக்கிண்டா, நான் ஒரு குடம் எடுத்துட்டேன், மண் குடத்தை எடுத்துட்டு யமுனைக்கு வந்தோம். யமுனைக்கு வந்தோம் அந்த சமயம் பகல் வேலையா இருக்குங்கிறதுனால வெறுமை கதவை தாப்பால் தான் போட்டு இருந்தது. அந்த சமயம் உன்னுடைய யசோத உங்க பையன் பத்து பேரோட உள்ள நுழைஞ்சிருக்கான். உள்ள நுழைஞ்சவன் இந்த பசங்கள்லாம் சீதாமன் ஸ்தோக கிருஷ்ணன் அர்ஜுனன் தேவபிரஸ்தன் வரூதபன் எல்லாரும், கிருஷ்ணா எங்கடா வெண்ண தேடுடான், எல்லாரும் தேடி தேடி பார்த்து என்னடா இந்த மாமி யாகம் வந்து இவ்வளவு சுத்தமா இருக்கு, அதுவா அந்த அழுக்கு மூட்டையெல்லாம் அதான் யமுனை கொண்டு போயிருக்காளே, திருப்பி அதை கொண்டு வந்து இங்க வச்சிருவா, அதே அசுத்தமாயிடும், கவலைப்படாது. சரி வெண்ணெய் எங்க தேடுறதுன்னா, அது அந்த பரன் மேல பாரு, அது அந்த பீரோ மேல பாரு, மர பீரோ மேல, இது ஒன்னொன்னத்தையா பாருன்னா எங்கேயும் கிடைக்கலையடா கிருஷ்ணானா. சரின்னு கிருஷ்ணன் தரைய பார்த்துட்டே இருந்தான், என்ன பண்ணலாம்னு பார்த்தா பளிங்கு தர கண்ணாடி மாதிரி இருக்கும், அதனால டே அது மேல இருக்கு பாடுறான்னு. கிருஷ்ணா அவனுக்கு எப்படிடா தெரிஞ்சதுன்னு, அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ பாரு, அது இருக்கு பாரு, ஏன்னா கிருஷ்ணா அவ்வளவு ஒசரமா இருக்கு, அதை நான் நம்ம எப்படிடா எடுக்கிறது, அது அந்த உரலை போடு, அதுக்கு மேல இந்த ஒசரமா இருக்கிற சீதாமன் சோக கிருஷ்ணன் இவனெல்லாம் ஒத்தொத்தனையா நிறுத்து மேல ஏறு என்று ஒத்தொத்தரா ஒத்தர் மேல ஒத்தர் மேல ஒத்தர் மேல மேல ஏறி அந்த ஆட்சி என்ன பண்ணிருக்கா, ரொம்ப புத்திசாலியாக அந்த பானைக்கு அடியில ஒரு மணியை கட்டியிருந்தா, பானை கொஞ்சம் அசைஞ்சா மணி டங்குன்னு அடிக்கும், அப்ப வெண்ணெய் திருடுறவனை பிடிச்சிடலாம், மணி அடிச்சா போயிடலாம் மணி அடிச்சா போயிடலான்னு, சத்தம் வந்தா பிடிச்சிடலாம் ஓடி போய் நினைச்சு அவ. கிருஷ்ணன் என்ன பண்ணான், போ மேல ஏறும்பொழுதே அந்த அந்த மாமியோடைய ஒரு புடவை தலைப்பை கிழிச்சு அந்த மணியினுடைய நாக்க சுத்தி நன்னா கட்டிட்டான், ஏன்னா சத்தம் வந்தா பயிக்கலான்னு வா, சத்தமே வராதிப்போ என்று அப்படி வெண்ண சிறுறான். இந்த யமுனையில இருந்த இந்த மாட்டு பொண்ணு மாமியார் மாங்கு மாங்குன்னு துணி துவைக்க, நாத்தனார் மாங்கு மாங்குன்னு பாத்திரம் தேய்க்க, எனக்கு துவைக்கவும் தெரியாது தேய்க்கவும் தெரியாதுங்கிறதுனால எங்க மாமியார் என்ன ஒரு திட்டு திட்டி சாதத்தையாவது அரிசியில அரிசியாவது வை சாதத்தையாவது தயார் பண்ணு போ சாதம் வெடின்னு என்ன அனுப்பினான். அப்பதான் நான் உள்ள அப்படியே அந்த கதவை திறந்திருக்கேன்னு சொல்லி
இந்த வசனம் வெறுமை மறுபடியும் சாத்தியிருந்தா. நான் கதவை திறக்கிற சமயம் கிருஷ்ணன் அங்க ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த பானைய தயிர் பானையெல்லாம் கொட்டி கிருஷ்ணன் சாப்பிடுறான். கிருஷ்ணனுடைய உச்சிஷ்டத்தை இந்த பசங்க சாப்பிட்றா. அப்ப அந்த வெண்ணெயை உருட்டி உருட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஆச்சி இந்த பொண்ணு கதவை தன்னு வந்தா. உடனே பசங்க எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாமி வந்துட்டா அவ்வளவுக்கு எடுறா ஓட்டம்னா எல்லாரும் ஓடிட்டா தப்பிச்சிட்டா. கிருஷ்ணன் மட்டும் மேலேந்து இப்படி தொங்கின்னு இருக்கான் அந்த வெண்ணெய் பானையை பிடிச்சிருந்து. உடனே இவ டாய் யாரா நீ வெண்ணெய் பானையோட குதிச்சான். கத்தாதீங்க மாமி. ஏன் கத்தக்கூடாது? யார் நீ? மாமி கத்தாதீங்க, நான் பலராமனுடைய தம்பி. அடே பலராமனுடைய தம்பின்னு என்னடா ஏமாத்துற? இங்க என்னத்துக்குடா உனக்கு வேலை? பலராமன் சொன்னா அங்க பலராமன் அந்த ஊர்ல எல்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்காராம் பெரியவனா இருந்து. அதனால ஓஹோ நீ அமன் தம்பியா, சரி சரி போயிட்டு வா, சமத்தாதான் இருப்ப நீ, போ போ அப்படின்னு சொல்லிடுவா. அதனால பலராமன் தம்பின்னாரான். இவ சொன்னா நீ எவன் தம்பியா இருந்தா என்ன, இங்க என்னடா வேலை? மாமி நான் எங்க காத்துக்கு போயிட்டே இருந்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன் கதவு திறந்து இருந்தது. எங்காமும் எப்போதும் கதவு திறந்தே இருக்கும், நான் எங்காம்னு நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டேன். ஓஹோ கதவு திறந்திருந்தா உங்கா, சரி உள்ள நுழைஞ்ச, அங்க என்ன வேலை உனக்கு மேல? அதுவா மாமி, எங்க அம்மா சொன்னா கிருஷ்ணா வெள்ள கண்ணுக்குட்டிய காணுண்டா, கொஞ்சம் தேடி கூட்டுண்டு அழிச்சுண்டு வாத அப்படின்னு சொன்னான். நானும் இப்படி தேடிண்டே இருக்கும்போது உங்காத்து பானையிலேருந்து வெள்ளையா அது அப்படி நீட்டிண்டு இருக்குது. நான் நினைச்சேன் எங்க கண்ணுக்குட்டியோட வால் தான் இப்படி நீட்டின்னு இருக்கோம்னு நினைச்சு சிரமப்பட்டு ஏறி பார்த்தேன். அது கண்ணுக்குட்டியில வெண்ணெய் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி அப்புறம் ஒரு ரெண்டு வாய் வெண்ணெய் சாப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. ஏண்டா உங்காத்து கண்ணுக்குட்டி அந்த உரியில இருந்தது, நீ ஏறி பார்த்த. யாரடா ஏமாத்துற? மாமி இதெல்லாம் உங்க தப்பு தான். என்னடா எங்க தப்பு? என்ன தப்பு? உங்க வாத்துக்கு ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? இல்ல என்ன பண்ணணும்னு, உங்க வாத்துல கதவே இல்லாம செவுறாவே வீடை கட்டிக்கோங்க, அப்பதான் யாருமே வரமாட்டா. நீங்க வந்து இப்படி கதவு திறந்து வச்சு கட்டினா எல்லாரும் வரதே செய்வா. ஏண்டா நீ வந்து உள்ள வந்ததே தப்பு, இதுல வெண்ணெய வேற திருடிட்டு வியாக்கியானம் வேற பண்ணிட்டு இருக்கியா? இரு இரு, இப்ப எங்க மாமியார் நாத்தனார் வருவா, உன் மண்டையிலேயே குத்த சொல்றேன், உன் கண்ணத்தை கிள்ளி முதுகுலயே போட சொல்றேன். மாமி மாமி மாமி, அவ கிட்ட போய் என்ன மாட்டி விடுறேல, அந்த கிழவி கிட்ட போய் எது பண்ணாலும் நீங்களே பண்ணுங்களே. இருடா இவ்வளவு நாளா நான் வாங்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் நீ வாங்கு அப்படின்னு இவன் போய் அவள்கிட்ட கெஞ்சறான். எல்லாருக்கும் வழிவிட வேண்டியவன் இவள்கிட்ட போய் வழிவிடுங்கிறான். ஏன் இவனே போக வேண்டிதானேன்னா வாசல்ல போய் அவன் நின்றுட்டா. வாசல்ல நின்றா கதவே வேண்டாம, அவ்வளவு குண்டா இருப்பான் அவன், வாச கதவே வேண்டாம். கிருஷ்ணனோ, கிருஷ்ணனும் குண்டா தான் இருப்பான். பார்த்தான் இந்த மாமியே நகர்ந்து போனாதான் நம்ம வந்து ஓட முடியும்னு என்ன பண்ணலாம்னு பார்த்தான். வெண்ணெய் கொஞ்சம் இருந்தது, மாமியை பார்த்தான் என்னடா பண்ண போறேன்னா. வெண்ணெய் எடுத்து வாயில போட்டுண்டு தூணு அந்த மாமி மேல தூக்கினான். உடனே அந்த கோபி இப்படி இப்படி கண்ணை தொடச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்தா இவன் எடுத்தான் ஓட்டம். இவ சரியா அறகுறையா தொடச்சுண்டு, சரியா தொடச்சிக்காம அறகுறையா தொடச்சுண்டு கிருஷ்ணனை பிடிக்கணுங்கிற ஒரு ஜோர்ல ஓடி வரா. எதிர்க்க மாமியாரு நாத்தனாரும் வந்துட்டான். கிருஷ்ணன் ஓடியே போயிட்டான், அவனெல்லாம் பிடிக்க முடியுமா? அப்போ அவன் அவன் அவனை பிடிக்க இவ வந்தவ இந்த நாத்தனார் மாமியார் பார்த்தா, அடி உன்னை உட்காந்து சமையல் பண்ணுன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம், நீ வந்து இங்க சதுராட்டம் போட்டு இருக்கியா? இவன் சொன்னம்மா அவன் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான்னு உனக்கு என்ன வேலை? எவன் வந்தான்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்தான் உனக்கு என்ன வேலை? நீங்களே பாருங்க என்ன நடக்கிறது. என்ன நடந்தது? இப்படி எட்டி பார்த்தா தயிர் பானை எல்லாம் குடைஞ்சி கிடக்கு, வெண்ணெய் பானையில வெண்ணெய காணும்,
எல்லா தயிரும் கொட்டி இருக்கு, இவ்வளவு நடந்திருக்கு, நீ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு மரம் மறைச்சா இவ உதட்டு ஓரமா வெண்ண இருந்ததா. உடனே அந்த மாமியார், அடிப்பாவி, வெண்ணைய உருட்டி உருட்டி நீ வாயில போட்டு முழுங்கிட்டு அந்த குழந்தை மேல போய் பழி சொல்றிய அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணன் பின்னாடி கைய கட்டிட்டு வரான். மாமி என்ன பிரச்சனை, உங்க ஆண்டு பக்கமே போக முடியலையே, ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு, சண்டையே உன்னாலதான் இன்னைக்கு, என்னாலயா, நான் என்ன பண்ண, ஏய் நீதான் வெண்ணைய திருடி சாப்பிட்டியாம, யார் சொன்னா அப்படி மாமி, இந்த மாட்டு பொண்ணா. மாமி நானே ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுது. என்னடா உண்மை, உங்க மாட்டு பொண்ணு தானே? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை நீங்க பார்க்க போனேலே, அப்ப என்ன வெயிட் இருந்தா, இன்னைக்கு என்ன வெயிட் பார்த்தேலா? இதுல தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பாவம் தினமும் 100 பானை வெண்ணெயை எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு கடையிறேன், 99 தானே வருது, அந்த 1 பானை எங்க போறது தெரியுமா? உங்க மாட்டு பொண்ணு தானே பானையை என்றதுக்கு நீங்க சொல்ற, மடியில வச்சு வாயில லபக்குன்னு ஒவ்வொரு பானையில இருந்து எடுத்து எடுத்து முழுங்க வேண்டியது, தினமும் 1 பானை வெண்ணெய் போறது உங்க மாட்டு பொண்ணு வாய் வழியா. உடனே இவ பார்த்தா, அடிப்பாவி, தினமும் நீ வெண்ணைய முழுங்க முழுங்குன்னு முழுங்கிட்டு அந்த குழந்தை மேல போய் பழி போடுற, நாளுக்கு நாள் நீ இப்படி குண்டாயின்ண்டே போற, நீ குண்டாயின்ட்டு போற, நான் வந்து ஜோசியரை போய் பார்த்து வாஸ்து பிரகாரம் ஆத்துல கதவு வைக்கலாமா வேண்டாமான்னு நான் கேட்க போறேன், ஏன்னா உன்னுடைய இந்த உடம்பு பெருக்கிறத பார்த்தா கதவு எந்த சைஸ்ல வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல, இல்ல கதவே இல்லாம வெறும் கிரவுண்டாவே வீடை வச்சுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு சத்தம் போடுறா. அந்த மாட்டு பொண்ணு ஆட்சி வந்து யசோதட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. இப்படி ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்றத பார்த்து யசோத சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் எனக்கு உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் இந்த கிருஷ்ணனை நீங்கெல்லாம் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்தா நான் வந்து அவனை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவெல்லாம் என்ன பண்றதுன்னு திரும்பி போகும்போது கிருஷ்ணன் பார்த்தான், உங்களுக்கெல்லாம் இது போராது, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவாவா ஆத்துக்கு போயிட்டா. ஒரு நாள் காலங்காத்தால எல்லா ராத்திலையும் 500,000 வீடு இருக்கான் கோகுலத்துல, 500,000 ஆத்துலையும் வெண்ணெய் பானை உருள்ற சத்தம் கேட்கறது, அடடே வெண்ணெய் பானை சத்தமா இருக்கேன்னு சொல்லி விளக்கு எடுத்து வந்து பார்த்தா ஊவத்தாத்து பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து எடுத்து கிருஷ்ண வாயில போட்டுக்கிறான், 500,000 வீட்டுலயும் 500,000 கிருஷ்ண. உடனே வாழ்லாண்டாய் மாட்டினியா பண்ணி மாட்டின்டியா எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கைய பிடிச்சா அந்த வெண்ணெய் கைய. உடனே திரு திரு திருன்னு முடிச்சு, மாமி என்ன பண்ண போறீங்க, யசோதைட்ட கொண்டு போய் உன்னை நிறுத்த போறேன், அன்னைக்கு என்ன திமுறா காட்டுறேன் எங்க கிட்ட, மாமி மாமி வேண்டாம் மாமி விட்டுருங்களேன், ஏ இருடா இருடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிருந்தே மெதப்பா அப்படி வாசலுக்கு வந்து கை அப்படி வச்சிருந்தே நம்ம கையை கிருஷ்ணனை பிடிச்சிட்டோம் ஆ அப்படின்னு ஒரு மெதப்பு. இதை மாதிரியே பக்கத்தாத்துலயும் ஒருத்தி ஒரு கிருஷ்ணனை பிடிச்சின்னு வரா, இதே மாதிரி அடுத்த ஆத்துல எழுத்த ஆத்துலன்னு எல்லா ஆத்துலேருந்து வர. ஆனா ஒரு ஆச்சரியம், இவளுக்கு இவ கையில இருக்கிற கிருஷ்ணன் தெரியறது, பக்கத்தாத்துல இருக்கிறவ கையில இருக்கிற கிருஷ்ணன் தெரியல, பக்கத்தாத்துல இருக்கிறவளுக்கு அவ கையில இருக்கிற கிருஷ்ணன் தெரியறது, இவ கையில இருக்கிற கிருஷ்ணன் தெரியல. அவ பாக்குறான், நம்ம தானே கிருஷ்ணனை பிடிச்சின்னு வந்தோம், இவன் ஏன் கைய விரும்ப வச்சுன்னு வரா, அவ நினைக்கிறா நம்ம தானே கிருஷ்ணனை பிடிச்சின்னு வந்திருக்கோம், இவன் என்னத்து கையை இப்படி வச்சுட்டு வரா விரும்ப, சரி என்னன்னு தெரியல, எல்லாருமா யசோதை கிட்ட போவோன்னு யசோதை கிட்ட வரா. காலங்காத்தால யசோதை யசோதைன்னா, யசோதை அப்படியே கண்ணை கசக்கிண்டே, என்ன மாமின்னா பார்த்தா எல்லாரும் கையை இப்படி வச்சுன்னு இருக்கா. யசோதை பார்த்தா என்ன எல்லாருக்கும் கை சுலுக்கான, யசோதை நல்லா சுலுக்கு எடுத்து விடுவாளாம்,
ஆனா இத்தனை பேருக்கு சுழுக்கு எடுத்தா என் கை என்ன ஆகுது, என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? நீதானே சொன்ன, என்ன சொன்ன, கிருஷ்ணனை கையும் களவுமா பிடிச்சிண்டு வந்தா தண்டிப்பேன். ஆமா சொன்னேன். இதோ இருக்காம்ப, எங்க மாமி? டோபர், நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம், போங்க மாமி. என் கண்ணப்பா உள்ள தூங்குறோம், எங்க கூப்பிடு பார்க்கலாம். அங்கேருந்து கிருஷ்ணா யசோத, உள்ளேந்து ஒரு கிருஷ்ணன் கண்ணை கசக்கிண்டு, என்னம்மா கூப்பிட்டியா, என்னம்மா கூப்பிட்டியான்னு வந்தான். உடனே பார்த்தா இவாள்லாம், ஐய் அடடா இங்க இருக்கானே கிருஷ்ண. அப்ப நம்ம யாரதான் பிடிச்சின்னு வந்தோம்னு எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தா, அவ அவ ஆத்துக்காரரை பிடிச்சின்னு வந்துட்டாலாம் காலங்காத்தால. இப்படி எல்லாம் அவன் பண்ற குறும்பு. ஒரு சமயம் கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கும் பொழுது மண் எடுத்து வாயில போட்டுக்கிறான் கிருஷ்ணன். மண் எடுத்து வாயில போட்டுண்டதும் பலராமன் பார்த்து, அம்மா அம்மா கிருஷ்ணன் வந்து மண்ணை வாயில போட்டுட்டாமான்னா, மண்ணை வாயில போட்டுட்டான்னதும் யசோதா அங்கேருந்து வந்து, கிருஷ்ணா வாயில மண்ணை போட்டுண்டியா, வாய காமி மண்ணை போட்டுண்டியான்னா, நாகம் பக்ஷிதவானம்ப சர்வே மித்யாபிசம்சினகா எதி சத்திய கிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். என்ன பாரு, மண்ணு சாப்பிட்டா மாதிரியா இருக்கு. இல்லையே, பலராமன் அண்ணா சொல்றானே, அண்ணா பொய் சொல்றான், அண்ணா பொய் சொல்றான். எங்க அவன் வாய காட்டுனா, சரி நீயே பாரு, ஆணு வாய திறந்தான். உலகமுண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மானேன். அந்த வாய திறந்ததும் சாத்ரிக் தீபாப்தி பூகோளம் சவாயு அக்னீந்து தாரகம். அப்படி வாய திறந்ததும் ஈரேழு பதினாலு லோகங்கள் ஒரு வைகுண்டம். அந்த ஈரேழு பதினாலு லோகத்துல ஒரு பூமி, அந்த பூமியில ஒரு கோகுலம், அந்த கோகுலத்துல யசோத, அந்த யசோத கிருஷ்ணனை வாய ஆண்டு தரன்னு சொல்றா. அந்த தரந்தா அதுக்குள்ள ஈரேழு பதினாலு லோகம், அதுல ஒரு பூமி ஒரு கோகுலம், அதுல யசோத, அதுல கிருஷ்ணன், கிருஷ்ணனை வாய தரன்னு சொல்றா, அதுக்குள்ள ஒரு ஈரேழு பதினாலு லோகம். இப்படி போயிட்டே இருக்கு. யசோதைக்கு ஒரு க்ஷணம் மயக்கமே வருது. கர்காச்சாரியார் சொன்னாரே, இவன் பகவானா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு விழுந்து சேவிக்கலாம்னு அப்படி வரா. அந்த க்ஷணத்துல கிருஷ்ணன் அவளை மாத்திடுறான், அம்மான்னு அம்மானு கூப்பிட்டு அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வந்துட்டான். அவ சொன்னான், இனிமேல் இதை மாதிரிலாம் மண்ணு சாப்பிடாதல குழந்த அப்படின்னு விளையாட விட்டாலாம். கொச்சித்மநாசா யமனோ. அப்புறம் ஒரு சமயம் காலங்காத்தால யசோத வந்து, க்ஷௌமம் வாச பிருதுகடி தடே விப்ரதி சூத்ரநத்தம் புத்ரஸ்னேக ஸ்னுத குசயுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரு ரஜ்வாகர்ஷ ஸ்ரம புஜ ஜலத் கங்கணோ குண்டலே ச சின்னம் வக்ரம் கபர விகலன் மாலதி நிர்மமந்த. விடியற் காலமே யசோத வந்து தயிர் கடையிறா, வெண்ணெய் எடுக்கிறா, மோர கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறா, மோர கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறான். அப்படி எடுக்கும் பொழுது அவன் கைகள்லாம் வளையல் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு நன்னா, அந்த வளையல்கள் குலுங்குற சத்தம் அதுதான் கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதமா. அவ அப்படி கடையும் பொழுது அந்த வளையல் சத்தம் கிருஷ்ணனை எழுப்பி அங்கேந்து வந்தான். இந்த மத்த பிடிச்சிருந்தான், அப்பதான் அது சுத்தாதுன்னு. என்னடான்னா யசோத, பால் குடுமான்னு. சரின்னு மடியில போட்டுண்டு கடையறதையும் கடைஞ்சுண்டு அவனுக்கு பாலும் கொடுக்கறா. தமங்கமாரூடம் அபாயஸ்தனம் ஸ்னேகஸ்னுதம் சஸ்மித மீக்ஷதி முகம் அதிருப்தமுத்ஸிருஜ்ய ஜவேன சாயய உத்ஸிஜ்யமானே பயசி த்வதிஸ்ருதே சஞ்சாத கோபஸ்புரிதாருணாதரம் சந்தஸ்ய தத்பிர் ததிமந்த பாஜனம் பித்வா. இந்த இடத்துல
அவள் பாலை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது கடைஞ்சின்றே இருக்கும் பொழுது அடுப்புல வச்சிருக்கா ஒரு பால், அது அப்படியே பொங்கிட்டு வருது. அடுப்புல பால் பொங்கி அது வீணா போயிடக்கூடாது என்று அடுப்பு அணைக்கணும்னு கடையறத விட்டுட்டு கிருஷ்ணனையும் அடியிலேந்து இறக்கிட்டு அந்த அடுப்புல இருக்கிற பாலை அணைக்க இறக்கி வைக்க போயிட்டா. அதனால சஞ்சாத கோபஹா, கோபம் வந்துட்டான் கிருஷ்ணனுக்கு. அந்த கோபத்தினால என்னை விட உனக்கு அடுப்புல இருக்கிற பால் முக்கியமா போயிட்டான். அது என்னமா நீ என்ன இறக்கிட்டு போவேன்னு அந்த கோபத்தினால இந்த தயிர் பானையெல்லாம் உடைச்சி மத்த முறிச்சு உரலை உதச்சி வெண்ணெய் பானையை மட்டும் கையில எடுத்துண்டு அந்த தயிர் கொட்டி நடத்திலேயே காலை வச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் போட்ட மாதிரி அதுல இருந்து நடந்து பின்பக்கமா கணத்தடியில போய் உட்காந்துட்டானான். கணத்தடியில உட்காந்துண்டு கையில வெண்ணெய் வாயிலையும் வெண்ணெய், ஆனா ஊன்னு ஒரு அழுக, கைக்கு வாய்க்கும் கையிலையும் வாயிலையும் வெண்ணெய் இருக்கும் பொழுது அழுக எங்கேந்து வருது? அழுகிற மாதிரி அழற மாதிரி நடிக்கிறான், நடிக்கிறான் கிருஷ்ணன். உண்மையா அழுக வரல அவனுக்கு, அதனால நடிக்கிறான். அப்போ அந்த அழுதா அம்மாட்ட காமிச்சுக்கணுமேங்கிறதுனால இப்படி சும்மா மையெல்லாம் வேற இழுத்து விட்டுக்கிறான் அப்படி அழுது, அழுதா வருமே அந்த மாதிரி. அப்ப யசோதை இந்த பாலெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி இவன் பண்ணிட்டான், அவனுடைய கால் அடி அச்சு அவன் எந்த பக்கம் போயிருக்கான்னு காமிச்சுடுத்து. இப்ப அது அப்படியே பின்னாடி வந்து பாக்குறான், அவன் கணத்தடியில உட்காந்துண்டு அழுகிற மாதிரியும் வாயில வெண்ணையும் போட்டுண்டு இப்படி இருக்கும்போது யசோத இந்த பய என்ன பண்ணிட்டான் பாரு, இவனை பிடிச்சி என்ன பண்றான் பாரு என்று சொல்லி இவன் கிட்டக்க நைய அப்படியே கால் கொலுசு சத்தம் போட கிட்டக்க வரா, அம்மா வரா தன்னை பிடிக்க போறான்னு தெரிஞ்சிடுத்து இவனுக்கு. அது தெரிஞ்சதுனால இவன் அந்த இருக்கிற வெண்ணைய வாயில போட்டுட்டு பானை ஒரு போடு போட்டுட்டு எடுத்தான் ஓட்டம். யசோத இங்க வாடா அப்படின்னு இவனை பிடிக்க பாக்குறான், யசோத துரத்துறான், இவன் ஓடுறான். இங்க சுகபிரம்ம முனிவர் சொல்றார், காத்தை விட வேகமா போறவன் மனசை விட வேகமாக போகக்கூடியவனை உன்னால பிடிச்சிட முடியுமா அப்படின்னு யசோதைகிட்ட பேசும் பொழுது யசோதை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ரொம்ப துவண்டு போய் ரொம்ப களைச்சு போயிட்டாங்க, உட்காந்துட்டா பிடிக்க முடியல. உடனே கிருஷ்ணன் பார்த்தான், அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா மாதிரியே கையை பின்னாடி கட்டிண்டு நையாண்டி பண்ணிட்டு யசோதை கிட்ட வரான். யசோதை இப்படி பின்னாடி அவன் வரான்னு தெரிஞ்சதும் அவனை அப்படியே ஒரு அழக்க பிடிச்சி மடியில் உட்கார வச்சு அவனை கண்டிக்க போறான், அவனை நிக்க வச்சு கண்டிக்கிறான். எப்படி இப்படி கையை பிடிச்சுண்டு அவனை பார்த்தா யசோதைக்கு சிரிப்பு வருது, ஏன்னா அவன் கண்ணு மையெல்லாம் ஈசி விட்டுன்னு இருக்கான், நடிக்கிறான். ஆனா அப்ப அவனை முகத்தை பார்த்து திட்ட முடியாது, சிரிச்சிடுவா. அப்ப இப்படி வேற எங்கேயோ பார்த்தா அவனை மிரட்டலான்னா அம்மா யாருக்கிட்டயோ பேசுறா அப்படின்னு நினைச்சுடுவான். அதனால இவன்ட்ட பேசுறத விட்டுட்டு உன்னை கயரை வச்சு கட்டிடுறான் பாடுற பயலேன்னு கயர் எடுத்துன்னு வரா. கயரை எடுத்துன்னு வந்து உரல்ல கட்டிட்டு இவனை கட்டுறதுக்கு பாக்குறான், ரெண்டு பக்கமும் முடிச்சு வந்து ரெண்டு அங்குலம் கேப் இருக்கான். இன்னொரு கயர் எடுத்துன்னு வந்து அதை கட்டி போட்டு மறுபடியும் இவனை இவனுக்கு கொண்டு வந்து பாக்குறான், வயிற்றுல மறுபடியும் ரெண்டு அங்குலம் இருக்கு. மறுபடியும் இன்னொரு கயிறு எடுத்துன்னு வரா, எத்தனை கயிறு எடுத்துன்னு வந்தாலும் ரெண்டு அங்குலம். அந்த ரெண்டு அங்குலம் என்னது அப்படின்னா, அகங்காரம் மமகாரம் என்று யாருக்கு இருக்கோ அவளுக்கு பகவான் கிடைக்க மாட்டான். யசோதைக்கு இருக்கான்னா, யசோதைக்கு இல்லை, இந்த லீலையை காட்டணும் ஒண்ணு. யசோதையும் தான் பிடிச்சிருவான் இவனை, தான் இவனை கட்டிடுவோங்கிற எண்ணம் இருந்ததே, அதனாலேயும் முடியல. இருந்தாலும் சுகர் சொல்றார், ந சாந்தர் ந பகிர்யஸ்ய ந பூர்வம் நாபி சாபரம் பூர்வாபரம் பகிஷ்சாந்தகா ஜகதோயோ ஜகச்சயா தம்மத்வா ஆத்மஜமவ்யக்தம் மத்யலிங்கமதோக்ஷஜம் கோபிகா உலூகலே தாம்னா பவந்த பிராகிருதம் யதா. பிராகிருதமான வஸ்துவை தான் கட்ட முடியும், அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை பிராகிருதமான வஸ்துவை வச்சு நீ எப்படி கட்டுவ? கயரே கயரை கட்டிக்க முடியுமா?
நீ எந்த கயிறை கொண்டு வந்து பகவானை கட்டணும்னு நினைக்கிறோ அந்த கயருக்கும் அந்தர்யாமி அந்த பகவான் தான். அந்தர்யாமியை அந்தர்யாமிய கட்டிட முடியுமா? நீ கட்டணும்னு நினைக்கிற நீ வந்து வந்து நீ வந்து சாதாரண ஒரு ஜீவனாச்சே. ஒரு ஜீவன் பிரம்மத்தை கட்ட முடியாது, பிரம்மன் தான் ஜீவனை சம்சார சாகரத்துல கட்டு போட்டு இருக்கு. உள்ளும் வெளியும் இருக்கக்கூடிய வஸ்துவை உன்னால எப்படி கட்ட முடியும் என்றெல்லாம் அவர் பேசின்னு இருக்க யசோதா மறுபடியும் களைச்சு போகிறா. அப்ப பகவான் என்ன பண்ணா, வயத்தை இருக்கின்றான், அவ கட்டிட்டா. வயத்தை இருக்கின்றான் கட்டிட்டா அவ. யசோதா எப்படி கட்டினான்னா, அவள் வாத்சல்யம் பிரேம பிரேம வந்து ஞானத்தையே ஜெயிச்சிடும். ஞானம் எவ்வளவு இருந்தாலும் ஆனா பிரேமைக்குதான் பலம் ஜாஸ்தி. யசோத சுகர் ஞானத்தினால பேசுறார், ஆனா யசோத பிரேமையினால கிருஷ்ணனை கட்டிட்டா. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரேமைக்குதான் கட்டுப்படுவான் பகவான். அந்த யசோதை கிட்ட இருந்த பிரேம பகவான் கட்டுப்பட்டுட்டான். அப்ப இந்த லீலைய நம்மாழ்வார் வந்து ஞானத்துல பார்த்துட்டு இருக்காராம். உரலினோடு ஆப்புண்டு எத்தினம்னர் மற்றொரு கடை வெண்ணெய் களவினோல் உறவினோடு ஆப்புண்டு எத்திரம் 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 எத்திரம்னு சொல்லி மூர்ச்சி ஆயிட்டார் நம்மாழ்வார் கிருஷ்ண லீலையில. 6 மாசம் எந்த ஒரு பாசுரம் இவரை மூர்ச்சையாயிருக்க மூர்ச்சையாய் வச்சிருக்கோ அந்த பாசுரத்தினுடைய முடிவு தெரியாம மதுரகவி ஆழ்வார் அவரும் சாப்பிடல தூங்கல அந்த இடத்த விட்டு போகல. பகவத் சாட்சா்காரத்துல 6 மாசம் இல்ல, 6 யுகம் கூட அப்படியே இருக்கலாம் சாப்பிடாம தூங்காம தியானத்துல. ஆனா உலக நினைவுல இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் அவர் எப்படி 6 மாசம் தூங்காம சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போகாம இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு சொல்றா, பகவான பார்த்தவர்கள் உலகத்தை ஜெயிச்சிடுவா, ஆச்சாரியனை கண்டவன் உலகத்தை ஜெயிச்சிடுவான், ஆச்சாரியன் இருக்கிறவன் உலகத்தை ஜெயிச்சிடுவான். அதனால இந்த இடத்துல யசோதை இப்படி கட்டி போட்டுட்டு போயிட்டா. அப்ப பகவான் அந்த உரலை இழுத்துட்டு வரான். அங்க மருத மரம் அப்படின்னு ஒரு மரம், அது 2 கலையா அப்படி போயிருக்கு. அந்த மருத மரம் தான் பகவான் வந்து அந்த மரத்தினுடைய இடையில வரான். இடையில வரும்பொழுது உரல் தடுக்கிறது, மரம் வந்து உரலை தடுக்கிறது. பகவான் கயிறு அப்படி ஒரு பிடிச்சு இழுத்தான், அந்த மருத மரம் வேரோட விழுந்து அதுல இருந்து நலகூபரன் மணிகிரீவன் அப்படின்னு 2 பேர் சாப விமோசனமாகி வரா. அவர்களுக்கு சாபம், அவர்களுக்கு என்ன சாபம் வந்தது, ஏன் சாபம் வந்தது அப்படின்னா, கல்லு குடிச்சுட்டு இருந்தா குபேரனுடைய புத்திரர்கள் இவா. கல்லு குடிச்சு வஸ்திரம் இல்லாம நாரதர் எதிர்க்க வரும்போது அவர் மேலேயே போய் விழுந்தா. அப்ப நாரதர் கல்லு மரமா போன்னு சபிக்கணும், சாபம் கொடுத்தாராம். என்ன சாபம்னா, கல்லு மரமா போன்னா சாபம், இல்ல கல்லு எங்க குடிக்கிறார்களோ மதுபானம் எங்க பண்றாளோ அங்க போய் மரமாப்பிறன்னா சாபம். ஸ்ரீ கோகுலத்துல போய் மரமாக பிற அப்படின்னா, அப்ப இது சாபமானா, இது சாபம் இல்ல அனுக்கிரகம். அப்ப கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் இவா பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு கிருஷ்ணனே இவாளுக்கு விமோசனம் கொடுத்தான். இவா சாப விமோசனமாயி பெருமாள் முன்னாடி வந்து பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணான். வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் அஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்நகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம் வாணி குணானு கதனே. கிருஷ்ணான், எங்களுடைய இந்த காது பழைய வம்பு கதைகள் உலக விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது, உன் கதைகளையே கேட்கணும்.
எங்களுடைய கண்கள் வேற உலக விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது, உன்னையும் உன் அடியார்களையுமே பார்க்கணும். எங்களுடைய நாக்கு கண்ட பதார்த்தங்களை வாயில போட்டுக்க கூடாது, உன்னுடைய பகவன் நாமத்தையே சங்கீர்த்தனம் பண்ணணும். எங்களுடைய கை கால்கள்லாம் உனக்கே ஆட்பட்டு இருக்கணும். எங்களுடைய தலை உனக்கும் உன் அடியார்களுக்கும் தான் வணங்கி இருக்கணும். எங்களுடைய ஹிருதயம் உன் கதையை கேட்டு உருகணும். உனக்கே ஆட்பட்டு நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி பகவானை விழுந்து சேவிச்சுட்டு, நாங்கள் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தது எங்க ஆச்சாரியனான நாரதர் தான். அவரிடத்துல நாங்க சொல்லணும் என்னன்னா, நாங்களும் சத்சங்கத்துக்கு மாறிட்டோம், நாங்களும் சத்சங்கத்துக்கு வந்துட்டோம்னு குரு கிருபைய நாங்க போய் அவரிடத்துல பகிர்ந்துக்கணும். கிருஷ்ணன் கிருபடைய கிருஷ்ணனுடைய கடாட்சம் கிடைச்சது, சாட்சாத்காரம் கிடைச்சது, அனுகிரகம் கிடைச்சது, நாங்க போய் எங்க ஆச்சாரியன்ட்ட சொல்லணும். அப்பதான் அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதனால நாங்க போயிட்டு வரோம், நாங்க போயிட்டு வரோம் கிருஷ்ணா, போயிட்டு வரோம், கோகுலத்தை விட்டு போயிட்டு வரேங்கிறா. இது போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணனை இவா அவுத்து விட்டு போக கூடாதோ? கிருஷ்ணனே கிருஷ்ணன் தான் இவாளையே அவுத்து விடுறான், அப்ப இவாளையே கிருஷ்ணனை அவுத்து விட முடியுமா? இவாளுக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. அதனால கிருஷ்ணனை வா, கிருஷ்ணனை இவா வந்து வெறுமை சேவிச்சுட்டு சத்சங்கத்துக்கு மாறினோம்னா, ஏன்னா பகவானிடத்துல பகவானுக்கே எது சந்தோஷம் எது பெருமை அப்படின்னா, பகவானுக்கு வந்து நீ பெரிய பெரிய கர்மாக்கள் பண்றதுனாலயோ, யாகம் பண்றதுனாலயோ, தபசு பண்றதுனாலயோ, 50 கோவில் 100 கோவில் போறதுனாலயோ, இல்ல கோவில்ல நான் கும்பாபிஷேகத்துக்கு நான் இதை பண்ண அதை பண்ண ஒரு கோவில் கட்டின, இதனாலெல்லாம் பகவானுக்கு சந்தோஷமோ பெருமையோ கிடையாது. எது பெருமைன்னா, நீ சத்சங்கத்துல இருந்துட்டு பகவத்குணம் கேட்கிற சாதுக்கள், அப்பப்போ நீ விழுந்து சேவிக்கிற சாதுக்களுடைய கண்ணு கடாட்சத்தையே அப்பப்போ இருக்க, நீ அவன் சொல்ற உபதேசங்களை கேட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ற அப்படின்னா பகவானுக்கு அதான் பெருமை, அதான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் பகவான் எதிர்பார்க்கிறான். நம்மளை நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கறது பெருமாள், நீ தங்க கிரீடம் போடணும், வைர அட்டிகை போடணும் எனக்கு அப்படின்லாம் பெருமாள் எதிர்பார்க்கல. நீ பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, என் கல்யாண குணங்களை கேளு போறும், வேற எதுவுமே வேண்ட. எனக்கு என்ன வேணுமோ அது தானே என்னை வந்து சேர்ந்துடும், நீ அதுக்காகலாம் ஒன்றும் சிரமப்படாத. இதெல்லாம் பண்ணாதான் நான் வந்து ஏத்துப்பேன்னு நினைக்காத. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதீனர், என் பக்தன் எனக்கு ஒரு இலைய போட்டா கூட நான் சந்தோஷமா எடுத்துப்பேன், கிடைத்த பழங்களை எனக்கு நிவேதனம் பண்ணா கூட நான் சந்தோஷமா எடுத்துப்பேன், சொர்ண புஷ்பந்தான் வேணும்னு நான் கேட்க மாட்டேன், துளசி தல மாத்திரேன்னு துளசி போட்டா கூட நான் அவ்வளவு ஆனந்தமா எடுத்துப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான். அதை இங்க காட்டினான். குபேரர்கள் குபேரனுடைய புத்தர்களும் சாப விமோச்சனமாகி போனா, அதுக்கப்புறம் பகவான நந்தகோபன் வந்து அவுத்து விட்டாராம். நந்தகோபன் அவுத்து விட்டதும் கிருஷ்ணன் தன்னுடைய இடுப்பை பார்த்தா அவனுடைய வயரை சுத்தி நன்னா ஒரு அச்சு விழுந்துடுத்து, இந்த கயருடைய அச்சு. அதுலேருந்து இவனுக்கு தாமோதரன்னு பேர் வந்துடுது. தாமம்னா கயறு, உதரம்னா வயறு, கயரை வயத்துல கட்டின்றான் அப்படிங்கிறதுனாலயே தாமோதரன் என்று இந்த தாமோதர லீல. இந்த பகவான் கட்டுப்பட்ட இந்த லீலையை யாரு கேட்கிறார்களோ அவர்களுடைய சம்சார கட்டு அவிழ்த்து விடப்பட்டு மோட்சத்தை அடைவார்கள் அந்த பிறவியிலேயே என்கின்றதுதான் இந்த லீலையினுடைய பலன். பகவான் கட்டுப்பட்டான் அப்படிங்கிறது பிரேமைக்கு தான் கட்டுப்படுறான். பகவான் வெண்ண திருடினாங்கிறது பக்தர்களுடைய ஹிருதயத்தை திருடுறது. வெண்ணங்கிறது எப்படி லேசா இருக்குமோ அது போல எந்த பக்தனுடைய ஹிருதயம் வேற சிந்தனைகள்லாம் இல்லாம பகவத் சிந்தனையிலேயே லேசா இருக்கோ அந்த ஹிருதயத்தை தான் கவர் பகவான் திருடுவான். வெண்ண எப்படி வெள்ளவளேர்னு இருக்குமோ அது போல யாருடைய ஹிருதயம் வெண்மையா இருக்கோ அந்த ஹிருதயத்துக்கு தான் வருவான், கல்மிஷம் இல்லாதது. எந்த ஹிருதயம் வந்து நாத்தம் பிடிச்ச வெண்ண மாதிரி கண்டதை நினைச்சின்னு இருக்கோம் அந்த ஹிருதயத்துக்கெல்லாம் பகவான் வரமாட்டான், சுத்தமான ஹிருதயத்துக்கு தான் வருவான்.
வெண்ணெய் எப்படி வெளியில எடுத்ததும் உருகிடுமோ அது போல யாருடைய ஹிருதயம் உருகிறதோ பகவான் நினைச்சு அந்த ஹிருதயத்துக்கு தான் வருவான். இதுதான் வெண்ணெய் திருடுற லீலையினுடைய தத்துவம். அதனால அந்த பகவானுடைய அந்த லீலைகள் எல்லாமே நமக்கு ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான பலன் எல்லாமே மோட்சத்தை தரக்கூடியதுதான். அதனால பக்தனுடைய ஹிருதயம் பகவானையே நினைச்சுட்டு இருக்கும். அந்த பகவானே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு தான் பகவான் வருவான். அப்படி அந்த பகவான் வந்துட்டான்னா அவனை கட்டி போட்டுடலாம். எதுல கட்டி போடலாம்? பக்தி சூத்ரோபனத்தகான்னு சொன்ன பக்தி சூத்திரம், பக்திங்கிற கயர்னாலதான் பகவான சுலபமா கட்டலாம்னு சொன்னதுனால அந்த பக்தர்கள் பக்திங்கிற கயர், யசோதையினுடைய பக்தி பகவானிடத்துல அவ்வளவு இருந்ததுனால பகவான் கட்டுப்பட்டான். அவன் நமக்கு கட்டுப்பட்டுட்டான்னு சொன்னா உலக கட்டெல்லாம் நமக்கு அவிழ்ந்து அவனுடைய விஷயத்துல நாம் எப்போதும் சுத்தமான பிரேம பக்தர்களா இருப்போம். அந்த சம்சார சாகரம்ங்கிற கட்டு நமக்கு அவிழணும்னா கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்ணணும். அவனிடத்துல நாம் உண்மையான பக்தி பண்ண அவன் நம்முடைய இந்த உலக வாழ்க்கைங்கிற கட்டை அவிழ்த்து விடுவான் அப்படிங்கிறது தான் இந்த தாமோதர லீல. இந்த தாமோதர லீலையோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு மற்ற லீலைகள் எல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா.